Hello everyone, this is Abi from Abi Creation. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு ஸ்லீவுக்கு நாங்க thread work பண்ண போறோம். Thread work வந்து சிம்பிள் வர்க் தான். ஆனா அது பார்க்கிறதுக்கு நல்ல கிராண்ட் வர்க்கா நல்ல கெட்டி வர்க்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற டெய்லி ஒரு அப்டேட் உங்களுக்கு வரும். ஓகே ஃபைன் குட். இப்போ நாங்கள் இப்போது பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்கேல் அளவு நாங்கள் போட்டிருக்கோம், லைன்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்லீவுக்காண்டி பண்ணியிருக்கோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், நீங்கள் இதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து ரெண்டு கலர்ஸ் எடுத்திருக்கோம். த்ரெட் வந்து ப்ளூ கலரும் டார்க் ப்ளூ கலரும் ஒரு எல்லோ கலர், இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸில் சாரி இருக்குது. நாங்கள் இந்த காம்பினேஷனில் நாங்கள் இந்த ரெண்டு த்ரெட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஜரி வந்து நம்ம அவுத்தின் கொடுக்குறோம். நம்ம நார்மலாக எல்லா இதுலேயும் போடுற மாதிரி இந்த ஜரி தான் நம்ம ரெண்டு ஜரி த்ரெட் வச்சு கொஞ்சம் கெட்டியாக போடுறோம். அது போட்டாலே நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். இது வந்து எப்பயுமே பேஸ் எல்லாத்துக்கும் இதான் வரும். உங்களுக்கு நம்ம ரெகுலராக யூஸ்வலாக வைக்கிற மாதிரி நம்ம ஜரி போட்டோம். ஜரிக்கு அடுத்து ஆன்டிக்கில் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். நல்லா மெட்டல் ஆன்டிக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக், அதில் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க்கு தான் போய்கிட்டு இருக்கு. எப்போயுமே அது கொடுக்கும்போது தான் பார்டர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். ஜரி வந்து நம்ம இந்த வட்டம் டபுளாக டபுள் ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கெட்டியாக காட்டும். இந்த சுகர் பீட்ஸ் கடுத்து இன்னும் ஒரு லைனும் திரும்ப நம்ம ஜரி தான் காட்ட போகிறோம். இப்போது நாங்கள் பீட் ஒர்க்கு பார்டரில் முடித்ததும் இங்கே நாங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி ஈவன் மெஷர்மெண்ட்ஸ்க்காண்டி ஒரு லைன்ஸ் போடுறோம். இதுனா ஒன்று போல் இருக்கும். நம்ம வந்து இதில் ரெண்டு கலர்ஸ் காட்டுறதுக்காண்டி ஒரு ஸ்கொயரில் பூரா ஒரு கலர் காட்டுவோம், அடுத்த ஸ்கொயரில் பூரா அடுத்த கலர் காட்ட போகிறோம். இப்போது இதில் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூ கலர் த்ரெட், நல்லா பெப்சி ப்ளூ எடுத்திருக்கோம், அதை டபுளாக போட்டிருக்கோம். ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அதை லென்த்தாக ஃபுல் லென்த் எடுத்துடணும். எடுத்து அங்கே ரொக்கில் திரும்ப வச்சு லாக் பண்ணிடணும். திரும்ப அடுத்து ஃபுல் லென்த் எடுத்து திரும்ப அடுத்த கார்னர் கொண்டு வந்துடணும். அடுத்த கார்னரில் வந்து திரும்ப அங்கே ரொக்கில் ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு அங்கே ஒரு லாக் கொடுத்துடணும். இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம இந்த லென்த்தை இழுக்கிறத வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும். ஸ்லோவாக போட்டாலே போதும். நமக்கு நல்லா ஆரி போட்டு பழக்கம் இருக்கும்போது தான் அந்த கீழேருந்து நூல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் சிக்காமல் பிசிறெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒன்று போல் ஈவன் லைன்ஸ் வரும். இது டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்லேருந்து ஒரு முக்கால் இன்ச் வரைக்கும் வச்சிங்கன்னா போதுமானது. அதுக்கு மேலே இது கொடுத்தோம்னாக்கா நல்லா இருக்காது. இந்த அளவு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றி வந்து கெட்டியாக த்ரெட் ஒர்க் வந்த மாதிரி இருக்கும். நமக்கு இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கீழேருந்து ஒரு நூல் கலராமல் ஒன்று போல் எடுத்து போட முடியும். அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் நாங்கள் டபுள் த்ரெட் எடுத்திருக்கோம். நம்ம 3 threads வரை எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா நல்லா இன்னும் கெட்டியாக காட்டும். இதில் ஈவன் பஞ்சிங் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஒரு ஒரு லாக்கு. இது வந்து நம்ம பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாத்துக்கும் போடலாம். நாங்கள் வந்து ஒரு ஸ்லீவுக்கு போடுறதை மட்டும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லா ஏஜ்காரவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கும்போது பீட்ஸ் கருத்து போயிடாதா என்னன்னு கேட்டாங்க. ஆனால் பீட்ஸ் வந்து ரொம்ப கருத்து போகாது. எப்படினாலும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ப்ளவுஸ் மெயின்டைன் பண்ணணும்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி தண்ணிக்குள்ளே போடாமல்
ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அயனிங்கும் ரொம்ப கொடுத்து ஹீட் கொடுக்கக்கூடாது நம்ம. அது மாதிரி சும்மா சும்மா கை வச்சு தடவிக்கிட்டு இருக்கவும் கூடாது. நம்ம சாரி எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்கோட வேல்யூ தெரிஞ்சு அதுவும் மெயின்டைன் பண்ணுற ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ப்ளூ கலரை ஃபாலோ பண்ணி எல்லோ கலர் போட்டுட்ருக்கோம். சிமிலராக நல்லா லென்த்தை இழுத்து விட்டு லாக் செயின் லாக் போட்டுக்கிட்டே வரோம். அந்த நம்ம ஸ்கேல்கிட்ட வந்து ஒரு லைன் போட்டோம். அந்த அளவுக்கு அந்த அளவுக்குன்னா இந்த ப்ளூ எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு திரும்ப அந்த எல்லோ கலர் ஃபாலோ பண்ணி போடுறோம். ஈவனாக ஒன்று போல் போட்டுட்ருக்கோம். இது நம்ம சாரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம ரெண்டு கலர்ஸு இல்லை மூணு கலர்ஸு அவுட் ஆஃப் நம்ம சாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இப்படியே கண்டினியூ ஆல்டர்னேட்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப அடுத்து ப்ளூ, திரும்ப அடுத்து எல்லோ, இப்படியே ஃபாலோ பண்ணி இது போட்டுட்டு போகிறோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எல்லோ இந்த ப்ளூ போட்டிருக்கோம். இந்த கலர்ஸ் நல்லா டூ எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவ், அழகாக இருக்குது. நம்ம இதை மட்டுமே நெக்கை சுற்றி போட்டோம்னா நெக்கை சுற்றி நல்லா கெட்டியான ஒர்க்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இது ஸ்லீவுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி, சாரில் இப்படி தான் வரும் அந்த பார்டர் மாதிரி நாங்கள் இதில் ஸ்லீவ் பேட் மட்டும் காட்டுறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆல்டர்னேட்டாக போட்டாச்சு. இப்போது நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். கலர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக ரெண்டு கலர்ஸ் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது அப்படியே அடுத்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஜருக ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு பஞ்சாக ஃபார்ம் பண்ணி ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப அங்கேயே நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு மூணு செயின் போட்டிருக்கோம். திரும்ப ஒருக்க அந்த அந்த அதை ஃபுல்லாக கேதர் பண்ணி ஒரு லாக் போடுறோம். ப்ளூ கலரை பூரா கேதர் பண்ணி லாக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஓப்பன் ஸ்பேஸு திரும்ப அங்கனுக்குள்ளே ஒரு மூணு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்ப அங்கனுக்குள்ளே பஞ்சாக திரும்ப கேதர் பண்ணி ஒரு லாக் பண்ணுறோம். இதைத்தான் நம்ம கண்டினியூவாக ஈவனாக அந்த செயின் ஸ்டிச்சில் ஈவன் கவுண்டிங்ஸோடு போனோம்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நமக்கு டைமண்ட் டைமண்டாக ஃபார்ம் ஆகும். டைமண்ட் டைமண்டாக ஃபார்ம் ஆகும்போது நல்லா ஈவனாக அழகாக இருக்கும். அதற்காக தான் நம்ம கவுண்டிங் வந்து ஒன்று போல் கொடுக்குறோம். நல்லா ஒர்க் வந்து கெட்டியாகவும் இருக்கும். இதுதான் நம்ம அப்படியே நம்ம லென்த்தாக கொண்டு போகிறோம். இப்போ இந்த ப்ளூ போர்ஷனில் வந்து கோல்டு தரும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இது நம்ம அப்படியே எல்லோ கலருக்கு அப்படியே போயிட்டோம். திரும்ப அங்கே குரூப் ஆஃப் த்ரெட்டை லாக் பண்ணிட்டு திரும்ப அங்கே அதே போல் ஸ்பேஸ் விட்டுக்கிறோம். இது நல்லா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்காத்தான் நல்லா அந்த ஒன்று போல் அதை பிரித்து விட்டு நம்ம கேதர் பண்ணி போட முடியும். இதுக்கு ஆரி யாராவது புதுசாக போடுறவங்க இருந்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இதைத்தான் ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நாங்கள் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் செகண்ட் லைன் போட போகிறோம். செகண்ட் லைனுமே அதே போல் தான். ஆனால் நம்ம அந்த ப்ளூ கலரை ஸ்டார்டில் வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாக இது பண்ணோம், நம்ம அதையுமே நம்ம டிவைட் பண்ணுறோம். நமக்கு அந்த ப்ளூ கலரும் இந்த அதுலேருந்து அந்த பஞ்ச்லேருந்து பாதி டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னாக்காத்தான் அங்கனுக்குள்ளே வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். திரும்ப அதே போல் டிவைட் பண்ணும்போது ஒரு செயினில் வந்து ஒரு பஞ்ச் வந்துடும். திரும்ப த்ரீ செயின் வந்து
திரும்ப ஒரு பஞ்ச் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைமண்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். நம்ம அந்த பஞ்சை கேதர் பண்ணி டிவைட் பண்ணி போடும்போது அந்த ஒரு செயின் லாங்கராக போடுற ஸ்பேஸில் ஒரு பீட்ஸ் காட்டிக்கலாம். ஒரு பீட்ஸ் காட்டினா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பட் நாங்கள் இருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செயின் மட்டும்தான் போடுறோம். நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பீட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை மட்டுமே போட்டிங்கனாலே நமக்கு நல்லா கிராண்டாக ஒர்க் வந்துருச்சு. இன் பிட்வீனில் ஸ்டோன்ஸோ பீட்ஸோ நம்ம எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது வந்து த்ரெட்டு வந்து அமுக்கி கொடுக்கறதுனால நமக்கு அந்த த்ரெட்டு வந்து எங்கேயும் பிடிச்சி இழுக்காது வைக்காது ஒன்றுமே செய்யாது, நீட்டாக இருக்கும் ப்ளவுஸும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். திரும்ப அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லோவுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே ஒரு டைமண்ட், ஆல்டர்னேட்டாக கீழே ஒரு டைமண்ட், ரெண்டு பக்கமும் டைமண்ட்ஸ் போட்டாச்சு. இதான் அப்படியே ஸ்லீவு, பேக், நெக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நாங்கள் சொன்ன இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எது மாதிரி நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ, வேறு எது மாதிரினாலும் நீங்கள் சொல்லுங்கள், அது மாதிரி நாங்கள் போடுறோம். நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு புது வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.